श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमभुक्तिमधीमहे। यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। पापूतनाशकटमर्जुनयोश्च युग्मम् बाल्योचितान्यपरचेष्टितविष्फुलिङ्गे यस्यालबन्धशलभत्वमहो निगूढः सत्वं व्रजे ववृधिषे किल कंसभीत्या। पृच्छामि किञ्चन என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்திலிருந்து யத்வம் கிருதாகதமபி பிரணதி பிரசக்தம் தம் வாயசம் பரமயா தயையா க்ஷமிஷ்டாஹ தேனைவ மாதிருஷ ஜனஸ்ய மகாகதோபி யுக்தம் சமாஸ்வசனமித்யுபதாரயாமி என்று 33வது ஸ்லோகத்தில் ராமாவதாரத்தினுடைய விசேஷங்கள் அந்த அனுபவத்தை அது வரைக்கும் சொன்னார். கடைசியில் ஒரே ஒரு அற்புதமான வார்த்தையை ஆழ்வார் சொல்கிறார். மாதிரிசத்திய மகாகதோபி யுக்தம் சமாஸ்வசனம் சமாஸ்வனம் இதி உபதாரயாமி என்பதாக. என்ன போன வாழ்க்கையில் நிறைய நிறைய பாப்பம் பண்ணியிருக்கான், கொஞ்ச நஞ்சமாக பாப்பம் பண்ணலை. இவ்வளோ பாப்பம் பண்ணவாளுக்கும் கூட எங்களுக்கும் நிச்சயம் உங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அதுல ஒரு விசுவாசம் ஏற்படுறது, அந்த விசுவாசத்துக்கு காரணம் ஆர்திராபராதியாக இருந்திருக்கிற அப்படியே அப்பவே தப்பு பண்ணிட்டு வந்து விழுந்தவனாக இருக்க பிராட்டியின் இடத்துல தப்பு பண்ணவன் அந்த காக்காசுரனு நீர் அனுகிரகம் பண்ணற அதை ஒன்று நான் நினைச்சு பார்த்துக்கிறேன், நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் எனக்கும் நிச்சயமா அனுகிரகம் உண்டு, என்னுடைய தப்பெல்லாம் நீர் பொருட்படுத்த மாட்டே, எனக்கு நிச்சயம் நீர் அனுகிரகம் பண்ணுவேன்றதுல சந்தேகம் இல்லைன்னு ஒரு விசுவாசத்தோட ராமாவதார நிகழ்ச்சியினுடைய அனுபவங்களை முடிக்கிற ஆழ்வான். இனிமேல் கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்ல போறேன். கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபடாதவா யாருமே கிடையாது. அந்த கிருஷ்ணாவதார அனுபவத்தை ஆழ்வான் எப்படி சாச்சிருக்காரோ, அவர் மனசுல என்னென்ன எண்ணங்களோட சாச்சிருக்காரோ அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியுமான்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கண்ணோட்டத்துல கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார். இந்த ஸ்தோத்திரம் அதிமானுஷஸ்தவம், மனுஷனாக அவதாரம் பண்ணி மனுஷனாக செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் செஞ்சு தன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை நிலைநாட்டின விஷயத்தை அனுபவிக்கிற ஒரு ஸ்தவம் இது. இந்த ஸ்தவத்துல இப்ப கிருஷ்ணாவதாரத்தை பத்தி அனுபவிக்கிறேன். இந்த முரண்பாடுகளை நினைச்சு நினைச்சு பாத்துக்கிறே, நீ எப்படி பண்ண தெரியலையே எப்படி பண்ண தெரியலையேன்றதான் அந்த முரண்பாடுகளால சொல்றாருங்க. சாபூதன சகடம் அர்ஜுனயோஸ்ச யுக்மம் கிருஷ்ணாவதாரத்தினுடைய அவதார தசையில நடந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். கண்ணன் மதுரையில ஒரு ஜெயில்ல அவதாரம் பண்றேன். அப்ப கம்சன் பெருமாள் அவதாரம் பண்ணச்சே தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம்னு சொல்லி
பெருமாள் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உரித்தான அடையாளங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை அடையாளங்களோடையும் சதுர்புஜமாக பெருமாள் அவதாரம் பண்றேன். ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்கு. கிருஷ்ணாவதாரத்துல வரச்சே அந்த அவதாரம் பண்ணச்சேயே தேவகிக்கும் வசுதேவருக்கும் தெரியும், நன்னா தெரியும், தனக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறது சாட்சாத் சிவன் நாராயணன் தான்றது. ஆனா ராமாவதாரத்துல கௌசல்யக்கு தெரியாது. பிதரம் ரோச்சையா மாசான்னு பெருமாளே சங்கல்பிச்சுக்கிறேன், தசரத சக்கரவர்த்தி தனக்கு அப்பாவா இருக்கட்டும்னு சங்கல்பிச்சுண்டு தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரனாக அவதாரம் பண்றேன். அப்படி அவதாரம் பண்ணாலும் கூட அந்த தசரத சக்கரவர்த்திக்கும் தெரியாது நமக்கு குழந்தையா பிறந்திருக்கிறவன் ராமன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சம்தான்றது. அவருக்கும் தெரியாது, தன்னை பெற்றெடுத்த கௌசல்யாக்கும் தெரியாது. ஆனா இவா ரெண்டு பேருக்கும், வசுதேவருக்கு தேவகி ரெண்டு பேருக்கும் கண்ணன் யாருன்றது தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் கூட உபசம்ஹர விஸ்வாத்மன்னு என்று தேவகி பிரார்த்தனை பண்றான். அதோ ரூபம்னு உமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ரூபம் இருந்துருக்க அந்த ரூபத்தை அந்த சதுர்புஜங்களோடு இருக்கு சங்ககதாரியுதாயுதம்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை நீர் மறைச்சிக்கும், எல்லாரையும் மாறி எல்லா குழந்தையும் மாதிரி ரெண்டே ரெண்டு கையோட ரெண்டு கா அதோட ரெண்டு இதுக்கா மாதிரி நேர் இருந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. அவளுடைய பிரார்த்தனையை ஏத்துண்டு பெருமாளும் சின்ன குழந்தையா ஆயிடுறே. அப்ப கம்சன் பயப்படுறான், கம்சன் இடத்துல இருந்து பயம் வசுதேவருக்கும் தேவகிக்கும், இந்த குழந்தையை என்ன பண்ணிடுவாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த குழந்தைய என்ன பண்ணிடுவோம், கம்சன் என்ன பண்ணிடுவானோ பண்ணிடுவானோன்னு இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையேன்னு கேட்கிற அதுக்கும் வழி சொல்றார் அதே கண்ணனே. என்ன கொண்டு போய் திருவாயிர்பாடியில விட்டுடு, அங்க என்னுடைய மாயை இருக்கா அவளை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்துடும் சொல்ற. அவர் சொன்ன பிரகாரமே பண்றேர், வசுதேவரும் பண்றேர். இதெல்லாம் அற்புதமானது. யாரவா விதயத்துல நாம சேவிக்கணும் அதுக்குன்னு தனியா உபன்யாசம் பண்ணணுமே தவிர இது நடுவுல வர உபன்யாசத்துலாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. சுவாமி தேசிகனுடைய அனுபவமே அத்தம் வசதா பார்த்தமான கோபால விம்சத்தின்றது இருக்க, இது முழுக்க முழுக்க கிருஷ்ணானுபவம். ஹசிதம் பாஷிதம் செய்வாட்ட பிரம்மா வால்மீகி பார்த்து ராமனுடைய சரித்திரம் சீதாயா சரித்தம் மகத்துன்னு சீதையினுடைய சரித்திரத்தை நீர் காவியமா எழுதும், ஆதி காவியம்னு பேரு, நேர் தான் எழுதணும்னு பிரம்மா நியமிக்கிறேன். அது எப்பயோ நடந்தது, எங்கேயோ நடந்தது, நேர பார்த்ததையே நம்மளால வர்ணிக்க முடியாத நாம் இருந்துட்டு இருக்கோம். அது எப்படி பெருமாளை சேவிக்கிறோம், தேவ பெருமாளை சேவிக்கிறோம், ரங்கநாதனை சேவிக்கிறோம், சீனிவாசனை சேவிக்கிறோம், அது உற்சவம் எப்படி நடந்ததுன்னு கேட்டா எத்தனை பேரால என்ன சொல்ல முடியுது. நேற்று கூட போய் சேவிச்சுட்டு வந்தேன், தேவ பெருமாளை சேவிச்சுட்டு வந்தேன், கல்யாண கண்ணாடி அறையில ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு பெருமாள் ஆச்சரியமா சேவை சாச்சு. நமக்கு என்ன சொல்ல தெரியறது, ஒன்னும் சொல்ல தெரியலையே. எப்பயோ நடந்த நிகழ்ச்சி, நீ பாட்டுக்கு ராமருடைய விற்த்தாந்தத்தை நீர் சீதாயா சரிதம் மகத்துன்னு சொல்லிருக்கு, சீதையினுடைய விற்த்தாந்தத்தை நீர் ஆதிகாவியமா எழுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, என்னால எப்படி எழுத முடியும்னு வால்மீகி கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றார், ஹசிதம் பாஷிதம் செய்வான்னு. அந்த சீதையினுடையவும் ராமனுடையவும் ஒவ்வொரு சிரிப்பும் ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு அப்படியே பிரத்யட்சமா ஆகும். பிரத்யமா இருக்கிறத பார்த்து நேர பார்க்கறத தான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர பார்க்காததெல்லாம் சொல்ல முடியாது. அதையில உங்களுக்கு எல்லாமே பிரத்யமாகும்னு சொன்ன. அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனுக்கும் கிருஷ்ணாவதாரத்துல நடந்த நிகழ்ச்சி மொத்தம் அப்படியே பிரத்யமா மனசுல, அந்த மனசளவுல அவருக்கு அந்த இது கிடைச்சது. அவருக்கு சாட்சாத்காரன்றது சுவாமி தேசிகனுக்கு கிடைச்சது. அதனாலதான் அதனுடைய வெளிப்பாடுதான் கோபால விம்சதி. ஆழ்வானுக்கும் அந்த மாதிரி ஒரு அனுகிரக விசேஷம் ஏற்படுறது. அந்த அனுகிரக விசேஷம் ஏற்பட்டு அவர் கண்ணனை பத்தி சொல்லச்செல்லாம் கூட கூட நினைச்சு நினைச்சு பார்த்துக்கிறார். அவர் என்னென்னலாம் பண்ணார், இது எப்படி இருந்திருக்கேன்றது, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கேன்றது நினைச்சு பார்த்துக்கிறாரு. இதுதான்
தேசிகனுக்கும் ஆழ்வானுக்கும் வித்தியாசம். கண்ணன்றவர் ஒரு பெரிய தேஜஸ் ஜோதிஷம் தேஜ் ஜோதிஷம்னு சொல்றோம். பெருமாள் சொல்லச்சே தேஜஸாக சொல்றதுன்றது இருக்க அது ரொம்ப ரொம்ப இதுவா சொல்றது. இப்போ உம்முடைய ஒரு தேஜஸ் இருக்க அந்த தேஜஸ்ல இதெல்லாம் விட்டில் பூச்சியாட்டம் இவெல்லாம் வந்து விழுந்துட்டா என்று சொல்ற. இப்ப இதுல சொல்லச்சே யார் யாரெல்லாம் விழுந்தாங்க? பூதனை விழுந்தான், சகடாசுரன் விழுந்தான், இந்த யமலார்ஜுனன் சொல்லச்சே அர்ஜுனயோகோ யுக்மன் யமலார்ஜுனன், இது எல்லாமே விட்டில் போச்சு போல அதுல போய் விழுந்துட்டு அவ்வளவு தேஜஸோடு இருந்திருக்கிற நீர் போய் கம்சனிடத்துல பயந்துண்டு திருவாயர்பாடியில ஒளிஞ்சுண்டு இருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாருனாக்க அது நம்ப முடியுமா? இவ்வளவுதான் ஆழ்வானுடைய வார்த்தை இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதுக்கு மேல ஒன்னும் அர்த்தமே இல்லை. ஆனா இங்க அனுபவம் எதெல்லாம் அவர் மனசுல நினைச்சுக்கிறேன்றதுதான் பார்க்கணும். சா பூதனா சகடம் அர்ஜுனயோஷ்ச யுக்மம். சா பூதனா அந்த பூதனைன்னு சொல்லி சொல்றேன். கிருஷ்ணாவதாரத்திலையும் சரி ராமாவதாரத்திலையும் சரி ரெண்டு இடத்துலையும் முதல் முதல்ல வதம் பண்றதுன்றது வரச்சே ஸ்திரீதான் பெண் தான். ராமாவதாரத்துல தாட்டகைய வதம் பண்றேன், கிருஷ்ணாவதாரத்துல பூதனைய வதம் பண்றேன். பூதனா சாத்தனம் எப்படி இருக்குன்றது பாகவதத்துல மகர்ஷி சொல்ற. சா கேசரி ஏகதா உபேத்திய பூதனா நந்தகோகுலம் யோஷித்வா மாயையாத்மானம் பிராவிசத்து காமச்சாரிணி என்று சொல்ற. பெருமாள்வர் மாய பெருமாள்வர் மாயையை திருஷ்டி பண்ணி அந்த மாயையை திருவாயர்பாடியில பெண்ணாக பிறக்கும்படியாக பண்ணி அந்த மாய கம்மாய வந்து கம்சனை மிரட்டிட்டு போனான். கம்சன் ஒரு மாயையை சிருஷ்டி பண்ணான். இந்த மாயையாக இருந்திருக்கிற ஒரு பூதனைய கேசரி ஒரு பட்சி மாதிரி வரான்னு சொல்லி சொல்றோம். சுவாமி தேசிகன் யானாபிரயத்துல பாய்க்கத்தே ராத்திரி வந்தான்னு சொல்லி சொன்னான். ஏன்னா ராத்திரியில பட்சியெல்லாம் சாதாரணமா பறக்காது, ஆனா இது மாயையான பட்சியா இருக்கிறதுனால இது ராத்திரியில பறக்கிறதா. கதாதீதம் தர்ஹித பூதனாத்மா கம்ச பிரயுக்த கில காபி மாயா. காபி மாயான்னு சொல்லி சொன்ன, எப்படியோ இப்படின்னு சொல்ல முடியாதவளாக இருந்திருக்கிற மாயான்னு சொன்ன. அந்த காபி மாயான்றதுதான் சாப்பூத்தன கான்னு சொன்னத சான்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல சுவாமி ஆழ்வான் சா அவள்னு சொன்ன, அந்த அவள்ன்றது எப்படின்றது சொன்ன, எப்படின்னு சொல்ல முடியாதவளாக இருந்திருக்கிற அவள்னு அர்த்தத்தை இந்த சான்ற சப்தத்துக்கு கான்ற சப்தத்தினால வியாக்கியானம் பண்றார் சுவாமி தேசிகன். இதுதான் இங்க அற்புதமான ஒரு விஷயம். காபி மாயா நித்ரா பாராதீன ஜனே நிசீதே விரஜம் யசோதா கிருதிரா விவேஷ. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கச்சே வந்தான்னு சொல்லி சொல்ற. இங்க இப்படி வந்து பாகவதத்துல மகரிஷி சொல்லச்சே மாயன்றதுல எல்லாருமே ஒத்துக்கிறோம். அந்த மாயைக்கும் இந்த மாயைக்கும் வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். பகவானால ஏவப்பட்ட மாய எல்லோரையும் உறங்க செய்தது, எல்லாரையும் தூங்க பண்ணுது. இந்த மாயை என்ன பண்ணான்னா
எல்லாரும் தூங்கின்னு இருக்கச்சு அந்த சமயத்துல இவ வந்து பூந்தா. இந்த மாயன்றது இது தனியா இருக்க முடியாது, எதனா ஒரு ரூபத்தை ஒரு ஆதாரமாக வச்சுக்கணும். எந்த ரூபத்தை ஆதாரமா வச்சுக்கணும்னா யசோதையினுடைய ஆகாரத்தை ஆதாரமா வச்சுன்றதான். இது ஒரு மாய என்பது சுவாமியினுடைய ஒரு வழக்கு. இதே விஷயத்துல மகரிஷி சாதிக்கிற மல்லிகம் பிருகன்னிதம்பஸ்தனகிருச்ரமத்யமம் சுவாசசம் கம்பித கர்ணபூஷண பிஷொல்ல சத்குந்தள மண்டிதானனாம். ஒரு பூத்தன ராட்சச ரூபத்துல, ராட்சசி ரூபத்துல வரல, ஒரு அழகான பெண்ணுருவத்துல வரலாம். அவ தலையில நிறைய புஷ்பம் வச்சுருக்கா, அது மல்லிப்பூ வச்சுருக்கா, அது கம்மனு வாசனை அடிக்கிறதாம். அவளுடைய சரீர அங்க சௌஷ்டவம் ரொம்ப அற்புதமா இருந்துருக்கு. ஒரு அழகான பெண்ணா வராளாம், நல்ல பட்டு உடுப்பு உடுத்தின் இருக்கா, பட்டு புடவை உடுத்தின் இருக்கா. சுவாசசம் கம்பித கர்ண பூஷண பிஷொல்ல சத்குந்தள மண்டிதானனாம். அவ நடந்து வர, இந்த நடந்து வரச்சே பார்த்தோம்னா காதுல போட்டு இருக்கிற குண்டலம் ஆடுறது, அசஞ்சு அசஞ்சு தலை முடியும் அப்படியே ஆடிண்டு ஆடிண்டு வரலாம். அந்த காலத்துலாம் யாராத்துலயான குழந்தை பறந்ததுன்னாக்க அந்த குழந்தைய பாக்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்கிற பெண்மணிகள் எல்லாரும் வருவா, வந்து பார்ப்பா, வெறுங்கையோட வரமாட்டா, ஒரு சக்கரை பொட்டலத்தை எடுத்துட்டு வருவா, ஒரு ஒரு ரூபாயானா அவ கையில என்ன இருக்கோ ஏதோ ஒண்ணும் அந்த குழந்தைக்கு கொடுப்பா. அந்த பிறந்த குழந்தைன்றது சாட்சாத் பெருமாள் மாதிரி, ஆகையால அந்த குழந்தைய பார்க்கச்சே வெறும் கையோட வரமாட்டான். இப்படி வந்த பிற்பாடு அந்த குழந்தையினுடைய பார்த்துட்டு அந்த குழந்தைய எடுத்து மடியில வச்சுப்பான். இது எல்லாருக்கும் வழக்கம், குழந்தைய பாக்குறதுன்றது ஒரு வழக்கம். இவ என்ன பண்றான்னா குழந்தையம் குழந்தைய முதல்ல அந்த குழந்தை கையெல்லாம் மூடிட்டு இருக்கும், என்ன குழந்தை குட்டி குழந்தை, அந்த கை மூடிட்டு இருக்கிற அந்த கை நடுவில் விரல கொடுக்குறானா, அந்த விரல கொடுத்தா அந்த குழந்தை விரல பிடிச்சிட்டு இருக்கு. அந்த விரல பிடிக்கச்சேயே அப்படியே பத்திக்கிறதாம், அவ்வளவு சொல்றதாம் அது. சரி அது கூட பரவாயில்லன்னுட்டு அந்த குழந்தை எடுத்து மடியில விட்டுக்கிறானா, அதை விட்டுண்டா அது அப்படியே அக்னி தல்பத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்குதான், நெருப்பு மேல இருக்க மாதிரி ஆயிடுதான். இப்போ விபுத்தியதாம் பாலகமாரிகாகிரகம் இப்படி பெருமாள் கண்ணன் அப்படி மூடிக்கிறார். லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் ஆத்மாவாக இருந்துருக்க கண்ணனே நிமிலிதேக்ஷனா கண்ணை மூடிண்டு பாக்குறாராம், கண்ணை மூடிண்டு நினைக்கிறாராம். இவள் யாருன்றது தெரியாது நமக்கு, இவள் நம்மள வதம் பண்றதுக்காக வந்திருக்கவா என்று சொன்னானா. ஆனா அந்த குழந்தை என்ன பண்றதுன்னா பதம் பண்ண வந்தா கூட தண்ணியப்பான குழந்தைக்கு பசி வந்துடுத்துன்னா வாயெல்லாம் துடிக்கும். அதை பார்த்த உடனே அம்மா குழந்தைக்கு பசி வந்துடுத்துன்னு தண்ணியம் கொடுப்பா. அம்னா யகந்தி ருதித ஸ்புரிதாதரோட்டம் ஆஸ்ராவிலே கணமனுக்ஷணமந்தஹாசம் கோபாலடிம்பவபுஷம் குஹனாஜனன்யாஹ பிராணஸ்தனந்தயமவைமி பரம்புமாம்சம். இந்த பூதனா சாதனத்தை அப்படியே தேசிகனுக்கு அவர் சேவிக்கும்படியான ஒரு அனுகிரகத்தை பண்ற, அன்னைக்கு தான் பூதனையே எப்படி மாய்த்தோன்றத காண்பிக்கிறேன். தேசிகன் அதை சேவிச்சுட்டு சொல்ற வார்த்தை
அம்நாயகம் திருதிதஸ்புரிதாதருஷ்டம். உதடு துடிக்கிறதும், துடிக்கச்சே வாசனை வருதும். என்ன வாசனை வருதுன்னா அம்நாயகந்தின்னு வேத வாசனை வருதும். அஸ்திரகணம், குழந்தைக்கு பசி வந்துடுத்து, அழப்போருக்கு அழறதுக்கு முன்ன அந்த குழந்தை கண்ணுல பார்த்தோம்னா குளங்குளமா தண்ணி, அடுத்த க்ஷணம் அது அழுதுடும் பசி வந்துடுத்துன்றது. ஆனா இந்த பண்றது அது அழறதை தவிர உத்தர க்ஷணத்துல குழந்தை எல்லாம் பார்த்தோம்னா அது எதுக்கு அழறது எதுக்கு சிரிக்கிறதுன்னு நமக்கு யாராலுமே ஒண்ணுமே சொல்லவே முடியாது. உத்தரக்ஷணத்துல பொக்காய போட்டு சிரிக்கிறது அந்த குழந்தை. இது இப்படி கோபால் அடிம்பவ புஷம் குஹனா ஜனன்யா, இப்படி கோபால டிம்பவ புஷம், இந்த கோபாலனாக இருந்தது இந்த குழந்தை வர, அந்த குழந்தை இந்த குஹனா ஜனன்யா இவள் பொய்யாக இருந்திருக்கிற ஒரு பேச்சு, இவள் இவளுடைய மடியில போய் ஏற்கிறேன் என்று சொல்ற. இப்ப குழந்தை வந்து ஸ்தன்யபானம் பண்ணச்சே, எப்படி ஸ்தன்யபானம் பண்ணுனாக்க ஒரு கையால அம்மாவனுடைய ஸ்தன்யத்தை அது பிடிச்சுக்கும், அது பிடிச்சுட்டு ஸ்தன்யபானம் பண்ணும், அது பாட்டு கண்ணை மூடிண்டு பண்ணும். இப்ப இவரும் பூத்தனையினுடைய மார்பகத்தை இவர் கையால பிடிச்சுக்கிறே, பிடிக்கச்சேயே பிராணன் பார்க்க போறதுன்றது தெரியும். காடங்கராபியம் பகவான் பிரபீட்யததே பிராணை சமம் ரோஷசமம் வீதோ பிபது. காடங்கராபியம் பகவான் பிரபீட்ய தத்து, அந்த கையால குழந்தை சன்னியத்தை நெருடிண்டே பால் சாப்பிட்றது, பால் சாப்பிட்றதோட மாத்திரமில்ல பிராணை சமம் அவளிடத்துலேருந்து பாலை மாத்திரம் சாப்பிடல பிராணனையும் சாப்பிட்டதுன்னு சொல்ற மகரிஷி சொல்ற. சாமுஞ்ச முஞ்சாலமேதி பிரபாஷிணி நிஷ்பீட்யமானில ஜீவ மர்மணி விவருத்திய நேத்திரே தரணோ புஜௌ முஹு இது பாகவத ஸ்லோகம். இது தா முஞ்ச முஞ்சாலமிதி பிரபாஷிணி, அப்பா நீ என்னுடைய தன்னியத்தை நிரடுறது போறும் போறும், என்னால முடியல முடியலன்றாளாம் அட்சிக்கிறாளாம். நிஷ்பீட்யமான அகில ஜீவ மர்மணி, எல்லா ஜீவத்தையும் ஜீவனுடைய மர்மத்தையும் தெரிஞ்சின்ற கண்ணனாலே இப்படி ஒரு செயல் செய்யப்படுகிறது. அவ கண்ணை அப்படியே ஒரு கண்ணை அப்படியே பிளந்துட்டு காலை நீட்டு அப்படியே வில்லு கிழந்துட்டான்னு சொல்லி சொல்ற. நாராயணீயத்துல வரைச்சே இதே சன்னிவேசத்தை அற்புதமா அனுபவிக்கிறேன். அவசரே கலோ தாச்சன பிரஜபதே மதுரா கிருதி ரங்கமா சரல பதலாலித குந்தள கபட போதகதே நிகடங்கதா. அண்ணனை பார்த்து சொல்றாரு, ஹே கபட போதகா அப்படின்னு சொல்ற. நீ குழந்தையா இருந்திருக்க, நீ கபடம், கபட போதகம்னாக்க நிஜமாவே நீ குழந்தைன்றதுலாம் இல்ல, நீ சர்வேஸ்வரனா இருந்துட்டு நீ ஒண்ணுமே தெரியாத கபட சிசுவாக இருந்திருக்கன்னு சொல்லி சொன்ன. அவர் சொல்லச்சே ராத்திரி எல்லாம் வந்ததா சொல்லல, எல்லாரும் இருக்கச்சேயே வர. இவ்வளவு அழகாவத்தி வந்திருக்காளே, இவள் இந்த நந்தகோ அதாவது திருவாயர் பாடியில யாராத்து பொண்ணுன்னு தெரியலையே, எந்த வீட்டு பொண்ணுன்னு தெரியலையேன்னு மீதி பேர்லாம் மூச்சு 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 பார்த்துட்டு இருக்காளாம். அப்படி பார்த்துட்டு இருக்கச்சேயே இவ பாட்டுக்கு நேரம் ரைட் ராயலா வந்து குழந்தை எடுத்து மடியில விட்டுட்டாளாம். லலித பாவ விலாச ஹிருதாத்மபி யுவதி பிரதிரோத்தும் அபாரிதா.
ஸ்தனமசௌ பவனந்த நிஷேதுஷி பிரததுஷி பவதே கபடாத்மனே. இது யாரோ தெரியல, தெரியாதவன்லாம் வந்து சட்டுன்னு குழந்தை எடுத்துக்கூடாது, இது யாரு யாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுட்டே இருந்துருக்கே, விடுகடன்னு வந்து குழந்தை எடுத்து மடியில விட்டுட்டு மடியில விட்டுக்கிறதோட மாத்திரமல்ல சன்னித்தையும் கொடுக்க ஆரம்பிச்சுதான் அப்படின்னு சொல்லி. இது அவருடைய அனுபவம். சுவாமி இன்னொரு விஷயம் ஒன்னு சாதிக்கிற, இது சன்னியம் கொடுத்தது மாத்திரம் இல்ல, இங்க இன்னொரு அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்னு விஷயம். தன்னேன கிருஷ்ண சகபூதனாய பிராணன் பபோ லுப்த புனர்பவாய யதத்புதம் பவயதம் ஜனானாம் ஸ்தனம் தயத்வம் ந புனர்பூவ. பூதனையினுடைய சன்னியத்தை மாத்திரம் பெருமாள் பானம் பண்ணல, பிராணன் பபோ அவளுடைய பிராணனையும் பெருமாள் எடுத்துட்ட பானம் பண்ணிட்ட, அவள் இல்லாதவள ஆயிட்டா. ஆனா அவளுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ண ஏற்படுமா, லுப்த புனர்பவாயாக இனிமே பிறவியே இல்லாத ஒரு நிலையை அவளுக்கு கொடுத்திருக்காருன்னா அவருக்கு மோட்சத்தை கொடுத்திருக்கு. நாடகைக்கு கொடுக்கல, அங்க இங்க கிருஷ்ணனுக்கு கொடுத்திருக்கு. கிருஷ்ணன் வந்து பூதனைக்கு கொடுத்திருக்கு, அவளுக்கு கொடுக்காத இவளுக்கு கொடுத்ததுக்கு என்ன காரணம் என்னன்னா, இங்க தன்னிடத்துல என்ன இருக்கோ அதை உபகாரமா கொண்டு சமர்ப்பிக்கிறா, கண்ணனுக்கு ஒரு வஸ்துவை சமர்ப்பிக்கணும்னு சமர்ப்பிக்கிறா, கொடுக்குறா. அது விஷமா இருந்தா கூட விஷத்தை தான் கொண்டு வந்து கொடுக்குறா. அதையும் பெருமாள் ஏத்துக்கிறேன், தனக்கு கொடுக்கணும்னு வந்திருக்காளோ இல்லையோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவோன்னுட்டு அனுகிரகம் பண்றேன்னு தான் சொல்லணும். யதத்புதம் பாவயதாம் ஜனானாம் தனந்தயத்துவம் ந புனர்பூவ. இந்த பூதனா விற்த்தாந்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ யாரெல்லாம் மனசுல நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் கூட மறுபடியும் ஜென்மா கிடையாது. அந்த பூதனா விற்த்தாந்தத்துக்கு அவ்வளவு விசேஷம். சா ஆகையால தான் சா பூதனா சான்ற ஒரு வார்த்தையே சொல்லியிருக்கேன். அது கான்றதுனால சாமி தேசிகன் அதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு அப்ப சா பூதனா. அடுத்தது உடனே சொல்றது சகடம் அர்ஜுனயோஸ்ட யுக்மம்னு சொல்லி மூணு விற்த்தாந்தத்தை இந்த இடத்த சொல்றேன். சகடாசுர வதம், அர்ஜுனயோஸ்ட யுக்மம், அந்த ரெண்டு மரங்களை விழும்படியாக பண்ணினது. இப்ப இதே ஸ்லோகமே இதே விற்த்தாந்தங்களையே 37வது ஸ்லோகத்துல வேற பிரகாரமாக அனுபவிக்க போற அந்த விஷயத்துல வியாக்கியானம் வரச்சு அப்ப அந்த யமலார்ஜுன யுக்மத்தினுடைய விசேஷத்தை நாம பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல ஆழ்வானுக்கு ஒரு ஆச்சரியம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, மனுஷ சிசுவாக இருந்துட்டு பெருமாளாலேயே அவர் உத்தரால மாத்திரமே கொடுக்கக்கூடியதான மோட்சத்தை பூத்தனைக்கு இவர் கொடுத்து, ராமாவதாரத்துல சொல்லச்சே கூட பெருமாள் ஒரு மனுஷனா இருந்துட்டு சீதைய காணும் காணும்னு அழுதுன் இருந்தவ ஜடாயுக்கு மோட்சத்தை கொடுக்குறேன். அப்போ அந்த மனுஷபாவம் போய் ஈஸ்வர பாவத்தை அவர் அடைஞ்சி நம்ம காண்பிக்கிறார். அதே மாதிரி மோட்சப்பிரதத்துவம்ன்றது சாட்சாத் சிவன் நாராயணன் ஒத்தனுக்கு தான் இருக்கு, இவர் அங்கங்க தான் நாராயணன்றத வெளிப்படுத்துறார். அப்படி இருக்கிற கண்ணன் போய் என்னத்துக்கு ஒழிஞ்சுக்கிறதுன்றது ஒருவார். சகடாசுர மர்தனுத்த சொல்லி சொல்ற இது சகடாசுர மர்தத்திலையும் வரைச்சே ரொம்ப அற்புதமான விஷயம். சுவாமி தேசிக்கன் சாதிக்கிறத தான் பார்க்கணும், வேற எங்கேயும் போவே வேண்டிய அவசியம் இல்லை. அங்க சகடாசுரங்களை அதுக்கு வரைச்சு ஒரு இதன் கீழே விட்டு வச்சிருக்கு குழந்தைய, ஒரு வண்டி மாட்டு வண்டி கீழே குழந்தை விட்டுருக்கு. அந்த மாட்டு வண்டியின் கீழே குழந்தை விட்டுருக்கிற இது, அம்மா ஏதோ பெரிய காரியம் அன்னைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள், அந்த பிறந்த நாளைக்காக ஏதோ நிறைய காரியங்கள்லாம் பண்றதுக்காக அம்மா பட்டு போயிட்டாங்க.
அம்மா பட்டு போனாக்க குழந்தைக்கு பசி வந்துடுத்து, பசி வர வேலைக்கு தண்ணியும் கொடுக்கணும், தண்ணியும் கொடுக்கல. குழந்தை வந்தா என்ன பண்ணும், குழந்தைக்கு கோபம் வந்துடுறது, கோபம் வந்தா எட்டி உதைக்கிறது, இதுதான் நடக்கிறது. இதெல்லாம் ரெண்டு விதமாக அனுபவம் இருந்துட்டு இருக்கு. குழந்தைய தொட்டில விட்டுருக்கா, மேல ஒரு வண்டி விளையாட்டுக்காக ஒரு வண்டி மேல விட்டுருக்கு, அது குழந்தை எட்டி உதைக்கிச்சு, அந்த வண்டியில போய் அசுரன் ஆவேசம் பண்ணிட்டு அதுல வந்து அவரை வதம் பண்றன்றது ஒரு பிரகாரம். கம்சனோடத்துல நிறைய வண்டி மாடுகள், கட்டமாட்டு வண்டி எல்லாம், ரெட்டமாட்டு வண்டி, அதெல்லாம் பெரிய வண்டிகள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு. அதுல நிழலுக்காக அந்த வண்டி மேல ஒரு துணி மாதிரி போட்டுட்டு அதன் கீழே குழந்தைய விட்டுருக்க. இப்படி ஒரு ரெண்டு விதமான இதுவும் மகர்ஷிகள் சொல்லியிருக்கா, அனுபவத்திலையும் சொல்லியிருக்கான். மம கர்ப்பூதா இது ரூபம் சூச்சனமாச்சரந்தி ததாதிசம் நாடிதகம் ததானம் சகாசதஸ்யாஸ்தன சூச்சு கும்பம்ப கர்ப்பித்விஷா காடமிவானுலிப்தா. இங்க வரச்சே அந்த சகடத்துக்குள்ள அசுரன் அனுப்பிரவேசம் பண்ணி அந்த அனுப்பிரவேசத்தினால பெருமாளை வதம் பண்றதுக்கு பாக்குறாங்க. இதுதான் இங்க நடந்த நிகழ்ச்சி. விதாரிதஸ்தஸ்ய பதாக்ர யோகாது விகீரியமானஹா பௌதா பிருத்திவியாம் சப்தாயமானஹா சகடாட்ச தைத்யஹா சந்தோபயாமாத ஜகந்த பீஷணம் சஹாஸ்த சாயிதஹா க்ஷேமவிதா ஜனன்யா. குழந்தைக்கு நல்லதையே எப்ப பார்த்தாலும் நினைக்கிற யசோத பிராட்டி கண்ணனை தொட்டில்ல விட்டுருக்காளாம். பரியங்கிக்கான்றது தொட்டில். பிரருதன் குமாரக குழந்தை அழருது. சிக்ஷேபதுங்கம் சகடம் பதாபியாம் காடாபிகாதேன கிரீந்திரதாரம். அந்த சகடத்துள்ள இவனுடைய ஆவேசம், அசுரனுடைய ஆவேசம் இருந்ததுனால குழந்தை எட்டி உதைக்கிறது. அது ஒரு பெரிய மலை மாதிரி வந்து அப்படியே பொடி பொடியா வந்து விழருது. இது ஒரு அனுபவம். இதே அனுபவத்தை வரைச்சு நாராயணியத்துல சொல்ற இந்த சகடாசுரனுக்கு வரச்சு மகானசாத வவ்ருதே வ்ரஜேஸ்வரின்னு சொல்ற குமாரகஸ்ய பயோதரார்த்தின பிரரோதனே லோலபதம்புஜாஹதம் மயா மயா திருடமனோ விபரியகாதே இதீஷதே பாலக பாலகாஹ ஜகுஹூ. குழந்தைய ஒரு வண்டி கீழே விட்டுருக்கா, விட்ட உடனே தூ பாட்டுக்கு பட்டு போயிட்டா. அதுல வேகப்பட்ட காரியம் இருந்துருக்கோம். அம்மா எல்லாம் என்ன பண்ணுவா, எப்ப பார்த்தாலும் இந்த காலம் தான் குழந்தை பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது எல்லாம் ஆத்து காரியம் ஒண்ணுமே விடாத அவ எல்லா காரியங்களும் அவ பண்ணிட்டு குழந்தையும் பார்த்துப்பான். அந்த மாதிரி குழந்தைய விட்டுட்டு மீதி காரியத்தை பாக்குறதுக்கு பட்டு போயிட்டா, திடீர்னு ஒரு ஓசை கேட்கறது. ஓசை கேட்டாக்க என்னடா என்னாச்சோ என்னாச்சோன்னு ஓடி வந்து பாக்குறா. எந்த வண்டி மாட்டும் கீழே குழந்தைய விட்டுருந்தாலும் அந்த வண்டி அப்படியே துள் துள போயிட்டு துள போய் அண்ணன் போய் ஒரு அசுரன் மொத்தம் விழுந்து கிடக்குறான். இது என்னடாச்சு என்னடாச்சுன்னு அங்க இருக்கிறவாளை பார்த்து அந்த கண்ணனோட கூட இருக்க கண்ணனை அப்ப என்ன பண்ணுவான், சின்ன குழந்தைய விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கத்துல இருக்கிற குழந்தைகள், ஒரு அஞ்சாறு வயசு குழந்தைகள், ஒரு ஏழு வயசு குழந்தைகள் எல்லாம் இருப்பாள், அந்த குழந்தைய நீ குழந்தைய பாத்துன்று நான் போய் இந்த காரியத்தை பாத்துட்டு வரேன்னு சொல்லுவான். அந்த குழந்தை கண்ணனை பார்த்து இந்த சிறுவர்கள்லாம் இருக்க அவளை பார்த்து கேட்கிறாளாம். கக்கோனு கௌதஸ்குத ஏக விஸ்மயம் விசங்கடம் சகடம் விபாட்டித்தம். கூடாது இவ்வளோ பெரிய வண்டி எப்படி பொடி பொடியா போச்சு, என்னாச்சு என்னாச்சு, யார் வந்தா என்னாச்சு,
இன்னும் அந்த குழந்தைய அங்க இருக்கிற மீதி சிறுவர்களை பார்த்து கேட்கறாளாம். கேட்கச்சே அந்த குழந்தை எல்லாம் சொல்லித்தான், அண்ணன் தான் பசி வந்துட்டதுனால பால் சாப்பிடணும்னுட்டு அழுதான், அழைச்சே காலை உதச்சுண்டு உதச்சுண்டு அழுதான். அந்த உதச்சுன்னு இருக்கச்சே அந்த கால் கண்ணன் கால் அந்த வண்டி மேல பட்டது, பட்ட உடனே இது மொத்தம் விழுந்துடுத்து. மயா மயா திருஷ்ட மனோ விபரியகா திதீஷதே பாலக பாலகா ஜகுஹு. இத நான் பார்த்தேன்னு அங்க இருக்கிற குழந்தை எல்லாம் சொல்லித்தான். இப்ப ஏற்பட்ட ஒரு காரியத்தெல்லாம் பண்ணின்னு இருக்கிற அண்ணன்னா, நீ போய் திருவாயிருபாடியில கம்சனுக்கு பயந்துட்டு ஒழிஞ்சின் இருக்கேன்னு சொல்றதுனால இது என்ன ஆச்சரியம், இது என்னன்னு நம்பவே முடியலையே, இது என்னதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியலையேன்னு அழ்வான் சொல்ற. இங்க அர்ஜுன யோசிச்ச யுக்மன்றது இருக்க, அந்த அடுத்த விஷயம் அந்த 37வது ஸ்லோகத்தின் வியாக்கியானத்தின் போது அந்த விஷயத்த நாம பார்க்கலாம். பால்யோசிதான்ய பரதேஷ்டித விஷ்ணுலிங்கே. இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தோம்னாக்க, ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு எதிர வந்து சண்டையெல்லாம் போடல, ஒன்னும் பண்ணல. பூத்தனா சாத்தனத்திலையும் கூட அவளுடைய தன்னியத்தை பானம் பண்ண, எல்லா குழந்தையும் சன்னிபானம் பண்ற மாதிரி இவரும் சன்னிபானம் பண்ணார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி சகடாசுர வதத்திலையும் கூட குழந்தைக்கு பசி வந்ததுன்னா காலை எட்டி எட்டி உதச்சுக்கும், அந்த மாதிரி காலை எட்டி உதச்சுது, அது உதச்சுன்றது அது பண்டி மேல பட்டது, அவ்வளவுதானே தவிர, பால்யோசிதமான ஒரு குழந்தைக்கு என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகள், அது விளையாட்டுகளோ அல்லது அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குமோ அப்படிதான் நடந்ததை தவிர வேற ஒன்றும் நடக்கல. அதுலேயே இப்ப ஏற்பட்ட அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணிருக்கச்சே, நீர் போய் என்னத்துக்கு கம்சனண்ட பயந்துண்டு திருவாயர்பாடியில போய் ஒழிஞ்சுக்கிறேன், உம்முடைய தேஜஸ்ல ஒவ்வொருத்தரா வந்து விழறா, விட்டில் பூச்சி மாதிரி வந்து விழறா, கம்சனண்ட சொல்லச்சே சொல்லிட்டு போற, நான் போய் ஒரே க்ஷணத்துல நான் வந்து கண்ணனை இல்லாத பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வர பூத்தனை, அடுத்தது சகடாசுரன் வரான், நான் கண்ணனை ஒண்ணும் இல்லாத சின்ன குழந்தையிலேயே ஒண்ணும் இல்லாத நான் பண்ணிடுறேன், நீ ஏன் விசாரப்படுற, நீ யார் விசாரப்படுறேன்னா, அந்த கண்ணனுடைய தேஜஸ்ல போய் விட்டில் பூச்சி வந்து விழற மாதிரி மொத்த பேரும் விழுந்துட்டான். அப்படி இருக்கச்சே சத்வம் பிரஜே பவ்ருதிஷே கீழ கம்சபீத்யா நிகூடசன்னு ஒளித்து வளரது, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு தன்னுடைய நிலையை தெரியப்படுத்திக்காமல், தான் ஏதோ ஒரு கோப வம்சத்துல பிறந்த ஒரு குழந்தைன்ற மாதிரி அதை மாத்திரம் காண்பிச்சுண்டு, நீ அந்த இடத்துல போய் பயந்துட்டு போய் அந்த இடத்துல இருந்திருக்கீங்க, உன்னுடைய பயத்தை நான் என்னன்னு நான் சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆச்சரியமா இருந்துருக்க என்று ஆழ்வான் இந்த இடத்துல அதிமானுஷமான கிருஷ்ண சேஷ்டித்தத்தை அனுபவிக்கிறார். அந்த கிருஷ்ணானுபவம்ன்றது எவ்வளவு சொன்னாலும் போராது. இந்த கிருஷ்ணானுபவத்துல வரைச்சே ஒவ்வொரு விஷயத்தையும் இது சொல்லிட்டோம், எனக்கு திருப்தி வந்துடுத்துன்னு யாராலுமே சொல்ல முடியும். ஏன்னா இன்னும் ஆழ்வார்களுடைய சீசுக்திகள், இன்னும் எத்தனையோ கவிகள்லாம் அனுபவிச்சிருக்கா, எத்தனையோ பாகவதாலாம் அனுபவிச்சிருக்கா, எதுவுமே சொல்ல முடியாது. ஆனாலும் ஏதோ ஒரு மூலையில ஒரு துளிவுண்டு நாம அனுபவிக்கிறோம். இந்த அனுபவத்துக்கும் காரணம் ஆழ்வானுடைய சீசுக்திகளை நாம் அனுபவிக்கிறது தான். ஆகையால இந்த கிருஷ்ணானுபவம் நமக்கு ஏற்பட்டு, நீங்க முதல்ல சொன்ன மாதிரி பூத்தனா சாத்தனம் பூத்தனையை வதம் பண்ணின இந்த விஷயத்தை, இந்த விரத்தாந்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ, கேட்கிறவாளுக்கெல்லாம் கூட பெருமாளுடைய அனுகிரகத்தினால அபுனர்பவம், மறுபடியும் பிறவாமைன்றது ஏற்படுறதுன்னு சொல்லியிருக்க, அப்படின்னால ஏற்பட்ட ஆச்சரியமான கிருஷ்ண விரத்தாந்தத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கு பெருமாள் மேலும் மேலும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.